மாமக உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதற்கு அனுமதி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார் நான் ஒரு விளக்கத்தை அவருக்கு மட்டுமில்லை இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புவது கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த அதிக அளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க தேவையான கட்டுப்பாடுகளை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது நீதிமன்றமும் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது கேரள மாநிலத்தில் ஓணம் மற்றும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு அதிக அளவிற்கு மக்கள் கூடுகிற அளவுக்கு அனுமதி அளித்த காரணத்தால் தான் அங்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இன்று வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை முழுமையாக தடுக்கப்படலை இன்னும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது ஏறுது ஒரு நாளைக்கு ஐம்பது குறையுது இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு ஆகவே தான் பொதுமக்களுடைய பாதுகாப்பு மற்றும் நலனை கருத்திலே கொண்டு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அனைத்து சமய விழாக்களை கொண்டாட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இது விநாயக சதுர்த்திக்கும் பொருந்தும் பொது இடங்களில் விநாயக சதுர்த்தி உள்ளிட்ட சமய விழாக்கள் கொண்டாட்டங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகளை தவிர தனிநபர் பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு நெறிமுறைகளை பின்பற்றி தங்கள் இல்லங்களில் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்க அரசு ஆக இதையெல்லாம் மனசு வச்சு தான் போட்டிருக்க தவிர யாரும் இதை வந்து தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் அதை ஒட்டி இன்னொரு அறிவிப்பையும் நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன் மான்மீக பேரவைத் தலைவர் அவர்களே நமது மாநிலத்தில் மண்பாண்ட தொழில் ஈடுபட்டு வரக்கூடிய சுமார் பன்னெண்டாயிரம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழை காலங்களில் தொழில் செய்ய இயலாத நிலையில் அவர்களுக்கு நிவாரணமாக ஐயாயிரம் ரூபாய் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இவர்களுள் சுமார் மூவாயிரம் தொழிலாளர்கள் திருவிழா காலங்களில் விநாயகர் சேலைகளை செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சென்றாண்டும் இந்த ஆண்டும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பொது இடங்களில் விழாக்களை கொண்டாட தடை விதிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய தொழிலை மேற்கொள்ள இயலாத நிலையில் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்டிருக்கு இதனையெல்லாம் இந்த அரசு கருத்திலே கொண்டு இந்த மூவாயிரம் தொழிலாளர்களுக்கு மழைக்கால பாதிப்பு நிவாரணத்துக்கு போக கூடுதலாக மேலும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டு மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக இந்த மன்றத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பொது இடங்களில் சிலை வைக்க தடை ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் பேரவையில் விளக்கம் அளித்திருக்கிறார் கேரள பாதிப்பை கருத்தில் கொண்டே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று விரிவான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க